இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை ஏன் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படினு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 3 ஃபேஸ் லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா அதுல RYB அப்படினு 3 ஃபேஸஸ் வந்து இருக்கும். சோ அந்த 3 ஃபேஸ்லயே பாத்தீங்கன்னா ஈக்குவலா அந்த ஃபால்ட் வந்து நடந்துது அப்படினா அதுதான் வந்து சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படினு சொல்வாங்க. அடுத்தது அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால்ட் அப்படினு ஒன்னு ஏற்படுது அப்படினாலே அது இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து LG ஃபால்ட். LGனா லைன் டு கிரவுண்ட், அதாவது ஒரு லைன் வந்து கட் ஆகி கிரவுண்டில் வந்து டச் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் LG ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து LL ஃபால்ட். LLனா லைன் டு லைன், ஒரு லைன் இன்னொரு லைனில் போய் டச் ஆகுது, ஒரு ஆர் ஃபேஸோ இல்லை ஒரு ஒய் ஃபேஸோ வந்து பார்த்திங்கன்னா பி ஃபேஸில் வந்து டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து L2L ஃபால்ட், லைன் டு லைன் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது LLG ஃபால்ட். LLG அப்படின்னா டபுள் லைன் டு கிரவுண்டு, அதாவது ரெண்டு லைன் வந்து கட் ஆகி கிரவுண்டில் போய் டச் ஆனிச்சு அப்படின்னாக்கா அதை தான் வந்து LLG ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.